கடந்த சில பல வருடங்களாகவே தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி பார்ப்பனர்கள் என்கின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியை வந்து அதை அடையாளம் வைத்து தான் இவர்களுடைய அரசியல் காய் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நினைவுபடுத்துறேன், நீங்க பேச நான் குறுக்கிட மாட்டேன். அந்த சிலை என்னாச்சு? அப்போ நான் சொல்றது, அப்போ தொடர்ந்து அதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 24 வருஷமா இருக்கிறாங்க, ஜாதியை ஒழிச்சிட்டாங்களா? பிஜேபி தான் இல்ல, பிஜேபி இல்ல, அவர் சொல்றபடி பிஜேபி இல்லன்னு வச்சுப்போம். தமிழகத்துல ஜாதி இல்லையா? அப்ப உங்களால் ஜாதியே ஒழிக்க முடியல, ஜாதி அரசியல் குறையிலையா? குறையில இன்னைக்கும் எத்தனையோ நம்ம சுடுகாடு விஷயம் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இன்னைக்கும் இது காரணம் யாருன்னா இந்த திராவிட இயக்கங்கள் தான். ஜாதி வெறி பிடித்து அலையக்கூடிய இந்த இயக்கங்கள் தான் இந்த ஆதிக்க சக்திகள். நான் சொல்றேன், இரு ஜாதிகளுக்கு இடையே மோதல். என்னைக்காவது ஒரு பார்ப்பனன் வந்து ஒரு எஸ்சி வந்து பட்டியலினத்து பிரச்சனை நடந்திருக்குது, தகராறு நடந்து சொல்ல முடியுமா? அப்போ மற்ற ஜாதிகளும் நடக்கிற ஜாதியை வந்து உங்களால ஓபனா பேச முடியுமா? தைரியம் இருந்தா பேசுங்க. விஷயம் என்னன்னா, திருவள்ளுவர் சிலை பத்தி கேட்டார். அந்த பிரச்சனை நடந்த அன்றே நான் தருண் விஜய் அவர்களும் பேசினேன். அந்த நேரத்தில் யார் அங்க அரசாங்கம் தெரியுமா? காங்கிரஸ் அரசு. உத்தரகாண்ட்ல காங்கிரஸ் அரசினுடைய உத்தரவின் பேர்ல திருவள்ளுவர் சிலை அங்கே முடக்கப்பட்டது. மறுபடியும் அவர் கேட்டார், என்ன ஆச்சுன்னு? நிறுவப்பட்டிருக்கிறது அங்கேயே, ஆனால் அரசாங்கம் அனுமதி கொடுக்காததுனால. நான் அரசு அனுமதி கொடுக்கல சார், அரசு அனுமதி கொடுக்காததுனால வேற ஒரு இடத்துல நிறுவ இருக்கிறோம். அப்போ இவங்களுடைய இப்ப பாருங்க, அதை ஒத்துக்கிற விஷயம் என்னன்னா, அந்த சிலையை அந்த மாதிரி முடக்குவதற்கு காரணம் காங்கிரஸ் அரசு. அன்னைக்கு எங்க போயிருந்தாங்க திமுக? ஏன் நீங்க காங்கிரஸ் அரசாங்கத்தை வந்து கண்டிக்கல? காங்கிரஸ் அரசு ஒத்துக்கல. சரி, ரைட். உங்களுடைய பாஜக அரசு ஆளுகிற ஒரு மாநிலத்துல கொண்டு வைக்கலாமே? இல்ல இல்ல, அது அங்கதான், அங்க வைக்கணும் தான் எடுத்துட்டு போயிருக்குது. இல்ல, அங்க வைக்க முடியல. பல இடங்கள்ல, சரி, பல இடங்கள்ல பாஜக பல மாநில வைக்கிறேன், அங்க வைக்க கூடாது. அப்ப காங்கிரஸ்னா திருவள்ளுவர் பிடிக்காதுன்றீங்க? அப்படி அல்ல, அப்புறம் அங்க நடைமுறை சிக்கல் இருக்கிறது. அனுமதி கிடைக்கலாம், காங்கிரஸ் திருவள்ளுவர் காங்கிரஸ் திருவள்ளுவர் ஏதுக்கு மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? உங்க வார்த்தை படி சொன்னா அங்க அனுமதி கிடைக்கல சார். முதல் அனுமதி கிடைக்க பெறுவதற்காக என்ன பண்ணீங்க? அதுதான் சொல்றேன், அதற்காக போராடினோம். இல்ல, இத பத்தி பேசலாம். என்ன போராடுறீங்க? உங்களை வந்து மதிக்கிறவன் இல்ல, அது வேற இல்ல, பேசுங்க. இல்ல, என்ன போராடுறேன்? கடும் வாதம் செய்து காங்கிரஸ் கூட போராட்டம் அடுக்கணுமா?